Praise the Lord, brothers and sisters. The truth shall set you free. என்ற யூடியூப் சேனல் மூலியமாக உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தை கொண்டு வருவதில் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகத்தில் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். எல்லா ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை, அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கலாம், எல்லாருக்கும் இது பொதுவான பிரச்சனை. அது என்னவென்றால், துர்ச்செய்தியின் பயம், பேட் நியூஸ் குறித்த ஒரு பயம். இது இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கிறது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர் வரைக்கும் ஒரு நியூஸை கேட்ட உடனே வருகிற படபடப்பு, பயம். அது உண்மையா பொய்யான்னு கூட நமக்கு தெரியாது, ஆனால் அதை கேட்ட உடனே நடுக்கமும் பயமும் நம்ம பிடித்து கொள்ளும். அது வெளியில் எவ்வளோ பெரிய வீரன் மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு பேட் நியூஸ் அவங்களை கலங்கடிச்சிடும். அப்போ இது சாதாரணமான காரியம் அல்ல. எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைமாக நம்ம லைஃப்பில் நிறையா பேட் நியூஸ் நம்ம கேட்போம். திடீர்னு ரோட்டில் போகிறோம் பாருங்கள், நம்ம முன்னாடி போனவர் ஆக்சிடெண்ட் ஆகிட்டார்னா நமக்கு வண்டி ஓட்டும் போது ஒரு பயம் வந்துடும், ஒரு நடுக்கம் ஏற்படும். திடீர்னு காலையில் எடுத்தோன்னே ஒரு ஃபோன் வருதுன்னு வைங்க, அந்த ஃபோன் வரக்கூடாதவர்கிட்டருந்து வருதுன்னா என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு பயம் வந்துடும். நியூஸ் பார்க்குறோம் நம்ம, அப்போ நியூஸ் கேட்கும்போது என்ன பண்ணோம், ஏன்னா எல்லா நியூஸ்லேயுமே நல்ல விஷயம் வர்றதே கிடையாது, நம்மளை பயமுத்துற மாதிரி விஷயங்கள் தான் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ கேட்ட உடனே இது எல்லாமே மனிதர்களை பயமுத்தும். இந்த பயத்தினாலே அநேகருக்கு பல விதமான வியாதிகள் வருகிறது, ப்ரெஷர் வந்துடும், சிலருக்கு மரணமே வந்து விடுகிறது அந்த பயத்தினாலே. ஷாக்கிங் நியூஸை கேட்ட உடனே அப்படியே ஷாக்காகி மரித்து போனவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சில நேரங்களில் பாருங்கள், மெடிக்கல்லையே டாக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து சில உடம்பு முடியாதவங்களுக்கு, கொஞ்சம் வீக்காக இருக்கவங்களுக்கு ஷாக்கிங் நியூஸை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது ஒரு சாதாரணமான பிரச்சனை இல்லை. ஒரு துர்ச்செய்தியை கேட்கும்போது வருகிற பயம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, இது எல்லா விதமான கேட்டகரி பீப்புள்ஸ்க்கும் இருக்கு. பயம் என்பது சாதாரண கீழே இருக்கவங்களுக்கும் சரி, மேல் அதிகாரியாக பெரிய போஸ்டில் இருக்கவங்களுக்கும் சரி, பயம் அவர்கள் வாழ்க்கையில் பெரிதாக இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன நடந்து விடுமோன்ற பயம் இது. ஆனால் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தருகிறது. தேவ பிள்ளைகளுக்கு அதை குறித்த பயம் நமக்கு எப்பொழுதும் இருக்க தேவையில்லை. வேத வசனத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 112:7 இப்படியாய் சொல்கிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பதறான், பயப்படான். துர்ச்செய்தியை நாம் கேட்கும் பொழுது பயப்பட மாட்டோம் என்று வேதம் சொல்கிறது. யார் நீதிமான் என்பவன் துர்ச்செய்தி கேட்கிறான், ஆனால் அவனுக்கு பயம் வருவது இல்லை. ஏனென்றால் அந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தை சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து. நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த பேட் நியூஸுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. ஏனென்றால் துர்ச்செய்தி நம்மை பயமுத்தவே முடியாது. ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இது, துர்ச்செய்தி நம்மை பயமுத்தாது. நாம் நீதிமான இருக்கும் பொழுது உலகத்தில் நமக்கும் பாடுகள் கஷ்டங்கள் வரும், துன்மார்க்கனுக்கும் வரும், நீதிமானுக்கும் வரும், இரண்டு பேருக்குமே ஒரு விதமாக தான் சம்பவிக்கிறது என்று சாலமோன் பிரசங்க புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் நீதிமானுக்கு ஒன்றும் வராதா என்ற அர்த்தம் இல்லை. நீதிமானுக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும், ஆனால் அந்த பயம் அவர்களுக்கு வரவே வராது. நீதிமான் என்பவன் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டான், அவர்கள் பயமின்றி வாழ்வார்கள். அப்போ நமக்கு பயம் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக பயந்து தேவனுக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது துர்ச்செய்தி நிமித்தம் நாம் பயப்பட தேவையே இல்லை. வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை தானியல் புஸ்தகத்தில் 3 வாசிக்கிறோம். அதில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவின் கோபத்தின் நிமித்தம் அக்னிக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.
அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்கள். ராஜா அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் இந்த தண்டனையிலிருந்து விடுதலை பெற முடியும், அதற்கு நான் சொல்வது கேளுங்கள் என்கிறார். அவர்கள் அதை மறுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், ராஜா கோபத்தில் அந்த அக்கினியை 7 மடங்காக அதிகரிக்கிறார். 7 மடங்காக அந்த அக்கினி அதிகமாக எரிய விடப்படுகிறது. அப்போ அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், ராஜா அவர்களை பயமுத்த நினைக்கிறார். அவர்களை பனிஷ் பண்ண வேணும் என்ற எண்ணத்தில் செய்யல அவர். நம்ம இந்த 7 மடங்கு அதிகமாக மாற்றிட்டோம்னா அவர்கள் பயந்து போய் கண்டிப்பாக நம்முடைய சொல்லை கேட்பார்கள் என்று ராஜா நினைத்தார். அதனால தான் அந்த அக்கினியை 7 மடங்காக மாற்றி விடுகிறார். ஆனால் பாருங்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அந்த 7 மடங்கு அக்கினிக்கு முன்பாக பயமே இன்றி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கும் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று. அப்படி என்றால் அவர்களுக்கு பயம் அந்த இடத்தில் கொஞ்சம் கூட வரவே இல்லை. தேவன் எங்களை காப்பாற்றுவார், தேவன் எங்களை விடுதலை செய்வார் என்று விசுவாசத்தோடு சொல்கிறார்கள். அப்போ அங்க நடக்கிற விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் பாருங்க. இப்படிதான் நம்மை பயமுறுத்தும்படியாக அநேக காரியங்கள் நம்ம இடத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இதை நாம் விசுவாசித்தால் போதும், பயமோ நடுக்கமோ நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் வராது. ஏனென்றால் எது நம் வாழ்க்கையில் நடந்தாலும் அது தேவ கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. அவரால் நம்மை தப்புவிக்க முடியும் அப்படி என்ற ஒரு விசுவாசம் வந்துவிட்டால் நாம் பயப்பட தேவையில்லை. உலகத்தில் மனிதர்கள் பயப்படுவதற்கு காரணம் என்ன? அவர்கள் கட்டுப்பாட்டில் எதுவுமே இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இனி நம்ம என்ன செய்ய முடியுமோ என்ற பயம் அவர்களை நடுக்குகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு எதுவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கிடையாது, எல்லாமே ஆண்டவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவருக்கு தெரியும் எது நடக்குமோ எது நடக்காதோ என்று. அதனால் நாம் பயப்பட தேவையில்லை, பதற தேவையில்லை. விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்ற வசனத்தை கற்றுத்தருகிறார். அப்போ நாம் விசுவாசம் இருக்கும் பொழுது துர்ச்செய்தி அது எப்பேற்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரி, நாம் அதற்கு பயப்பட தேவையில்லை. இப்பொழுது நம்முடைய நாட்டில் பாருங்கள், அநேக பிரச்சனைகள். ஒரு புறம் கொரோனா வைரஸ் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் வெட்டுக்கிளிகள் வந்து இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் அநேக பிரச்சனைகள். மக்கள் மத்தியில் பயத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். ஆனாலும் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு எந்த விதமான அச்சுறுத்தல் நமக்கு சுற்றி இருந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை, நாம் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் நீதிமானே நாம் இருக்கும் பொழுது துர்ச்செய்தி நம்மை பயமுத்தாது. எனவே நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்பட தேவையே இல்லை. நாம் ஆண்டவரின் பிள்ளைகள், கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எது நடந்தாலும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஸோ நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. கலக்கமோ நடுக்கமோ உங்கள் வாழ்க்கையில் வர தேவையே இல்லை. அப்படி என்றால் இனி எந்த ஒரு பேட் நியூஸுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை பயமுறுத்தவே கூடாது. எந்த செய்தியை நீங்கள் கேட்டாலும் பயப்படவே நடுங்கவே தேவையில்லை. உங்கள் நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல் இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.